மதுரை விமான நிலையத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி செய்தியாளர்களை சந்திக்கையில் கூறியதாவது, தமிழக அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசாணை விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறினார். மேலும் இன்றைக்குள்ள நிதி நிலைமைக்கு ஏற்ப ஒவ்வொரு துறையிலும் உள்ள அமைச்சர்கள் மாண்புமிகு முதல்வருடன் பேசி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்படும் என்று கூறினார். நம்ம காலி பணியிடங்கள்லாம் நிரப்புறதுக்கு இப்போ அரசாணை போட்டு எல்லாம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி அந்த பணிகள்லாம் துவங்கிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் தொடர்ச்சியாக அரசாணைகள் வெளியிடப்பட்டு அது பூராமே தொடர்ச்சியாக நம்ம நிறைவேற்றுறதுக்கு தயாராக தான் இருக்கோம். அதுதான் உங்களுக்கு மாண்பு முதல்வர் அவர்களே தொடர்ந்து அதை கண்காணித்து வருகிறார். அது நம்மளுடைய இன்றைக்கு நிதிநிலைமைக்கு ஏற்ப ஒவ்வொரு துறையிலும் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் மாண்பு முதல்வரிடத்தில் கலந்து பேசி துறையினுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு அதெல்லாம் நிர்ணயம் செய்யப்படும்.